வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். அக்னி 5 ஏவுகணை ஏவப்பட்ட அதே தினத்தில் அருணாச்சல் பிரதேசத்தின் எல்லைப் பகுதியில் இந்திய விமானப்படையின் 2 நாள் விமான பயிற்சிகள் ஆரம்பமாகியுள்ளன. அருணாச்சல் பிரதேசத்தில் கடந்த 9ஆம் தேதி டவாங் மாவட்டத்தில் சீன துருப்புகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்ற சம்பவத்திற்கும் அதே பான் பகுதியில் இந்திய விமானப்படையின் விமான பயிற்சி நடப்பதற்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிகள் அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே திட்டமிடப்பட்டிருந்தன. இருந்த போதிலும் அந்த சம்பவம் நடந்த பின்னர் இந்த விமான பயிற்சிகள் நடப்பதால் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த விமான பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதன் மற்றொரு காரணம், இது ஒரு தாக்குதல் தயார் நிலை பயிற்சி. அதாவது அந்த எல்லைப்பகுதியில் எதிரியின் தாக்குதல் வந்தால் எப்படி முறியடிப்பது, அத்துடன் எதிரி நாட்டை தாக்க வேண்டும் என்றால் அந்த தாக்குதலை எப்படி நடத்துவது என்று தாக்குதல் பயிற்சி மற்றும் தற்காப்பு பயிற்சி ஆகிய இரண்டும் ஒன்றிணைக்கப்பட்ட தாக்குதல் தயார் நிலை பயிற்சிகள். சீன விமானப்படை ரஷ்ய தயாரிப்பு விமானங்களையும் தமது சொந்த தயாரிப்பு விமானங்களையும் பயன்படுத்துகிறது. ஆனால் இந்திய விமானப்படை நேற்று தொடங்கிய பயிற்சியின் போது ரஷ்ய தொழில்நுட்ப SU-30 MKI விமானத்துடன் பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் விமானங்களும் பயிற்சியில் கலந்து கொண்டன. அமெரிக்க தயாரிப்பு C-130J விமானங்களும் கலந்து கொண்டன. அமெரிக்க தயாரிப்பு அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்களும் சினூக் ரக எடைக்காவி ஹெலிகாப்டர்களும் கலந்து கொண்டன. ஒரே எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மோதல் உள்ள 2 நாடுகளில் ஒரு நாடு விமான பயிற்சிகளை செய்யும் போது மத்திய நாடு அந்த விமானங்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்க தொடங்கும். எதிரி விமானங்களின் தொழில்நுட்ப தரவுகள் என்ன, அவற்றின் செயற்பாட்டு வடிவமைப்பு என்ன என்று பல தரவுகளை ரேடார்கள் மூலம் திரட்டுவார்கள். அந்த விமானங்கள் தமது வான் பாதுகாப்பு சாதனங்களில் லொக்காகிறதா என்று பார்ப்பார்கள். கடந்த ஜூன் மாத நடுப்பகுதியில் இந்தியாவின் லடாக் எல்லை பகுதிக்கு அருகே சீன விமானப்படை இப்படியான தாக்குதல் தயார் நிலை பயிற்சி ஒன்றை செய்தது. அப்படி அந்த பயிற்சி தொடங்கிய நேரத்தில் இந்தியாவுக்குள்ளே வான் பாதுகாப்பு சாதனங்கள் இயங்கு நிலைக்கு போகும். அந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் சீன விமானங்களின் நகர்வுகள் குறித்த தகவல்கள் கிரகிக்கப்படும். ஒரு வான் பாதுகாப்பு சாதனத்தால் தகவல் கிரகிப்பு செய்யும் போது அங்கு பறக்கும் விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரே தொழில்நுட்ப விமானங்களாக இருந்தால் அந்த தொழில்நுட்ப தரவுகளை கிரகிப்பு செய்வது சுலபமானது. சீன விமானப்படை பயன்படுத்தும் விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் மற்றும் சீன தயாரிப்பு விமானங்கள் என்று கூறியிருந்தோம். சீன தயாரிப்பு விமானங்களும் ரஷ்ய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டவை. இதனால் அந்த விமான பயிற்சியின் போது பயன்படுத்தப்படும் அனைத்து விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் கிட்டத்தட்ட ஒரே பாணியிலான தொழில்நுட்பத்தை கொண்டவை. அதனால் வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுலபமாக அந்த தரவுகளை டீகோடிங் செய்து உள்வாங்கல் செய்ய முடியும். ஆனால் இந்தியாவின் விமான பயிற்சியின் போது சீனாவுக்கு அப்படியான வசதி கிடையாது. காரணம், அங்கு ரஷ்ய தொழில்நுட்பம் உள்ளது, அமெரிக்க தொழில்நுட்பம் உள்ளது, பிரெஞ்சு தொழில்நுட்பம் உள்ளது. இவை மூன்றும் முற்றிலும் வேறுபட்டவை. அப்படி 3 வெவ்வேறு தொழில்நுட்ப விமானங்கள் ஒன்றாக பறக்கும் போது வான் பாதுகாப்பு சாதனங்களால் அந்த தகவல்களை கிரகிப்பு செய்வது சுலபமான காரியம் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகை டீகோடிங் செய்ய வேண்டும். அதனால் முழுமையான தரவுகளும் வான் பாதுகாப்பு சாதனங்களால் பெற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஒரே ரேடார் திரையில் 3 தொழில்நுட்பங்கள் கன்சாலிடேட் பண்ணினால் அதை பகுப்பாய்வு செய்வது மிக கடினமானது. இதுதான் இப்போது இந்திய விமான பயிற்சியில் சீனாவுக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுக்கப் போகிறது. இந்திய எல்லைப் பகுதிகளில் சீனா இப்போது முன்பை விட தீவிரமாக தமது நடமாட்டங்களை அதிகரித்து வருகிறது. தரைமார்க்கமாக ஊடுருவல் முயற்சிகள் செய்யப்படுகின்றன. சீன உளவுக் கப்பல்கள் இந்திய கடல் எல்லைப் பகுதியில் நடமாடுகின்றன. அத்துடன் இந்தியாவின் நடைமுறை கட்டுப்பாட்டு கூடு வானிலைக்கு அருகே சீன விமானங்களின் நடமாட்டங்களும் அதிகரித்துள்ளன. இருதரப்புக்கும் இடையே மிக தெளிவான ஒரு முருகல் நிலை எல்லைப் பகுதிகளில் இப்போது காணப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் இந்திய எல்லையில் இந்திய விமானங்களும் சீன வான் பாதுகாப்பு சாதன தரவுகளை உள்ளீடு செய்து கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இங்குள்ள வசதி சீனாவின் அதி தொழில்நுட்ப வான் பாதுகாப்பு சாதனம் S-400 இந்தியாவிடமும் உள்ளது. அதில் சீனா செய்துள்ள மாற்றங்களை கவரவே இந்திய விமானங்கள் முயற்சிக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம்.